விவேக் விவேக் வந்து விவேக்குள்ள ஒரு தனி எனர்ஜி இருக்கு. ஆக்சுவலா விவேக்கும் சரி, முக்கியமா நான் சொல்ல மாட்டேன், தமன்னோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வேற லெவல் இருக்கு. தமன் இன்டர்மிஷன் சீனா இருக்கட்டும், அந்த எமோஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமன் பிளேட வைட்டல் ரோல். கண்டிப்பா தமன் சூப்பரா பண்ணியிருக்காரு. விவேக்கோட டைலாக்ஸ் எல்லாமே நல்லா அழுத்தமான இடத்துல அழுத்தமா சொல்ல வேண்டிய டைலாக்ஸ் ப்ராப்பரா எடுத்திருக்காரு. ரொம்ப அதிகமா இல்லாம ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ் இருக்கும், ஆனா எல்லாமே ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓவரா எதுவுமே ஓவரா இல்லாம எல்லாமே ப்ராப்பரான ரேஷியோல பக்காவா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். ஃபுல் படத்துல அவங்களுக்கும் நல்ல ரோல் இருக்கு, அதான் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நல்ல ரோல் இருக்கு. ஆக்சுவலா ஈக்குவாலிட்டி எல்லாருமே ஈக்குவலா பண்ணிருக்காங்க. படம் வந்துட்டு 2 மணி நேரம் 50 நிமிஷம் லாகே இல்ல, உங்களுக்கு டைம் போனதே தெரியல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு, நான் பாத்துட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரம். விஜயோட அம்மா வந்திருந்தாங்க, தளபதி வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, நடுவில் வந்துட்டு போனாருன்னு சொல்லிட்டு, பட் யாரும் அலௌட் இல்ல, பவுன்சர்ஸ் கம்ப்ளீட் செக்யூரிட்டியில இருந்தாங்க. எல்லா கிளாஸ்டன் க்ரூ எல்லாருமே இந்த ரோஹினிக்கு யாராவது வந்திருக்காங்க? ரோஹினிக்கு இனிமேல் தான் ப்ரோ போனா தெரியும், 4 மணிக்கு போனா தான் தெரியும். வெளில பாத்தீங்களா பேனர் கிழிஞ்சது? இல்ல ப்ரோ, அதை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. நோ கமெண்ட்ஸ், பட் தேங்க்ஸ்.